வணக்கம், என்னோடய பெயர் நல்லப்பன். பெரம்பலூர் மாவட்டம் குன்னமட்டம் பேர்லி கிராமத்திலேருந்து பேசுகிறேன். நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வயல் வரகு. முல்லை நிலத்தோட பிரதான உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்ககால இலக்கியங்களில் கூறப்பட்டது வரகு தான். வரகு தான் நம்ம மக்களோட பிரதான உணவாக இருந்தது. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு தொடர்ந்து 6 வருஷமாக இந்த சிறுதானியங்களை இயற்கை முறையில் பயிர் பண்ணிட்டு வரோம். இதுக்கான காரணம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஐடி துறையில் பணிபுரிஞ்சிட்ருக்கேன். அதாவது என்னோட சின்ன வயசில் பார்த்திங்கன்னா, 7வது 8வது படிக்கும்போது இந்த ஒட்டுமொத்த பேரலியிலேயே, பேரலி மட்டும் நம்ம சொல்ல தேவையில்ல, பெரம்பலூர் அரியலூர் மாவட்டங்களில் பிரதான பயிர் அப்படின்னு பார்த்திங்கன்னா வரகு, சோளம், கம்பு, இந்த மாதிரி சிறுதானியங்கள் அதிக அளவில் பயிரிட்டுன்னு வந்தாங்க. ஆனால் காலப்போக்கில் நச்சுக்கொல்லிகளோட வரவு, வேதி உரங்களோட வரவு, அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் பணப்பயிர்களை மக்களோட வாழ்வியலில் புகுத்தப்பட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இதோட இருப்பே வந்து கிட்டத்தட்ட அழிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம். அப்படி இருக்கிற தருணத்தில் நம்மாழ்வார் ஐயாவோட வீடியோ ஒன்று பார்த்தோம். டெட்டாக்கில் வந்து அவர் வந்து ஃபுட் செக்யூரிட்டி அப்படிங்கிற தலைப்பை பற்றி அவர் பேசியிருப்பார். அதில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், சிறுதானியங்கள் மட்டும்தான் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும் அப்படிங்கிற தகவலை அவர் சொல்லியிருப்பார். அது ரொம்ப ரொம்ப உண்மை. ஏன் அப்படின்னா, ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி இந்த ஊரில் மக்களோட பிரதான உணவில் சிறுதானியங்கள் மட்டும்தான் இருந்தது. வேறு நெல்லரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரி பாசனத்தில் இருக்கிறவங்க வீட்டில் மட்டும்தான் நெல்லரிசி இருக்கும். மற்ற எல்லோரும் பொங்கலுக்கோ கரிநாள் அன்னைக்கோ மட்டும் இட்லி சுடுவாங்க, அதுக்கு மட்டும்தான் நெல்லரிசி யூஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட மற்ற எல்லா நாட்களும் வரகரிசி, சோளரிசி, கம்மங்கஞ்சோறு அப்படிங்கிற அந்த மூணு உணவு தான் பிரதான உணவாக பயன்படுத்தினாங்க. அதை தான் அவங்க காட்டில் விளைஞ்சது, அதை தான் உணவாக உட்கொண்டாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு எந்த நோயும் வந்தது கிடையாது. ஆனால் காலப்போக்கில் பணப்பயிர்கள் வந்ததுனால மக்கள் வந்து நெல்லரிசி உணவுக்கு மாறிட்டாங்க. பணப்பயிர்கள் வருக அதிகரிச்சது, இது காணா போச்சு, மக்களுக்கு நோய்களும் பெருகி போச்சு. அதாவது சிறுதானியங்களோட அழிவுக்கும் மக்களோட உடல் நலத்துக்கும் அதோட அழிவு ஆரம்பித்ததுக்கும் கிட்டத்தட்ட நீங்கள் தொடர்புபடுத்தி பார்க்கலாம். அதை நம்ம கண்டிப்பாக இங்கே பதிவு பண்ணி ஆகணும். ஏன்னா கொரோனா மாதிரி காலகட்டங்களில் மக்கள் மருத்துவமனைகளை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சிறுதானியங்களை நோக்கி நம்ம ஓடணும் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. இன்றைய தேவையில் அன்றாட உணவில் ஒரு நேரம் சிறுதானியங்களை எடுத்துக்கிட்டால் மக்களோட உடல்நலத்தை பாதுகாக்கலாம் அப்படிங்கிறதா இங்கே விஷயம். இப்போ வந்து இதை எப்படி நாங்கள் பயிர் பண்ணுறோம் அப்படிங்கிற சாகுபடி முறையை பற்றி நான் சொல்லிடுறேன். பொதுவாக நாங்கள் மானாவாரி நிலங்கள் தான் பயிர் பண்ணுறது. தண்ணியை வந்து எங்களுக்கு கிணறோ அப்படி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. பெரம்பலூர் வந்து மலை மறைவு பிரதேசம்னு சொல்லுவாங்க. இங்கே முழுக்க முழுக்க மானத்தை நம்பி தான் இங்கே வந்து விவசாயம் நடக்குது. அப்படிங்கும்போது இங்கே வந்து வரகு, சோளம், கம்பு இதெல்லாம் பிரதானமாக முன்ன பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பணப்பயிர்களான பருத்தி, மக்காசோளம் மட்டும்தான் வந்து இங்கே சாகுபடி நடக்குது அதிக அளவில். ஆனால் நாங்கள் கிட்டத்தட்ட 2016லேருந்து இதை வந்து ஒரு முயற்சியாக பண்ணிகிட்ருக்கோம், தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். இதில் வரகு பார்த்திங்க அப்படிங்கன்னா, ஆரம்பத்தில் நீங்கள் புழுதி உழவு கோடையில் ஓட்டினோம், சித்திரை மாதம் ஒரு உழவு ஓட்டணும். அதுக்கப்புறம் மறுபடியும் கோடை மழை வந்ததுக்கப்புறம் இன்னொரு உழவு ஓட்டணும், மொத்தம் 2 உழவு ஓட்டணும். திரும்ப நேரடியாக நம்ம விதைப்புக்கு போயிடலாம். விதைப்பு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவாக ஆடிப்பட்டம் சொல்லுவோம் வரகு பொறுத்த வரைக்கும். ஆனால் இப்போ காலநிலை மாற்றத்தால் பார்த்தீங்க அப்படின்னா, இது கிட்டத்தட்ட ஆவணி தள்ளி போச்சு. இந்த வருஷம் எங்களுக்கு மழையே இல்லை. ஆனால் நாங்கள் இது விதைச்சது பார்த்திங்கன்னா, இந்த இது விதைச்சது புரட்டாசி மாதம் தான் நாங்கள் விதைச்சோம். அதுதான் விதைப்பு வந்து ஆவணி அல்லது புரட்டாசியில் பொதுவாக நடக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களோட மண்ணை வளப்படுத்துறதுக்காக பழங்கால முறை அப்படிங்கிற, நாங்கள் வந்து பொதுவாக ஆட்டுக்கடை தான் அடைப்போம், அல்லது மாட்டு எருவை வந்து வயலில் கொட்டி அதை வந்து உழவு கொட்டிடுவோம். இப்படி தான் பண்ணுவோம். சிறுதானியங்களுக்கு வேறு எந்த ஒரு வேதி உரங்கள் எதுவுமே தேவை கிடையாது. அடி உரமாக நீங்கள் வந்து ஆட்டுக்கடையோ அல்லது மாட்டு எருவோ போட்டிங்கன்னா அதுவே போதுமானதாக இருக்கும், அதுலேயே நல்லா விளைஞ்சிரும். ஸோ 2 உழவு ஓட்டிட்டு ஆட்டு எருவோ அல்லது மாட்டு எருவோ நீங்கள் இட்டுட்டு மறுபடியும் நேரடியாக விதைப்புக்கு 1 ஏக்கருக்கு 5 கிலோ வரைக்கும் நீங்கள் விதை தூவலாம். ஏன்னா மானாவாரி அப்படிங்கிறதுனால விதைப்புள்ள முன்ன பின்ன இருக்கும் அப்படிங்கிறதுனால 5 கிலோ பொதுவாக நம்ம போடுவோம். ஸோ விதைச்சிட்டு திரும்ப மறுபடியும் வந்து டிராக்டரில் 2 சால் உழவு ஓட்டணும். காரணம் என்ன அப்படிங்கன்னா, நீங்கள் 1 சால் ஓட்டினீங்கன்னா வரவு வந்து திட்டு திட்டாக அப்படியே முளைக்கும். அதனால 2 சால் ஓட்டினீங்கன்னா நல்லா பரவலாகிடும். இப்போ இங்கே இருக்கிற மாதிரி நல்லா பரவலாக முளைச்சிரும். 2 சால் ஓட்டிடணும். அதுக்கப்புறம் களை எடுப்பு கிட்டத்தட்ட 20 அல்லது 25வது நாளில் நீங்கள் களை எடுக்கணும். அந்த டைமில் களை எடுத்தால் சரியாக இருக்கும். நீங்கள் களை எடுக்க லேட் பண்ணிங்கன்னா களை அதிகமாக வந்துடும், உங்களுக்கு ஆள் செலவு வந்து ஆள் கூலி வந்து அதிகமாக பிடிக்கும். அதனால் 20வது நாள்லேருந்து நீங்கள் களை எடுத்தீங்கன்னா சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் பராமரிப்பு அப்படிங்கிறது பெருசாக எதுவும் இல்லை. மறுபடியும் களைகள் வந்ததுன்னா இங்கே தெரிகிற ஏதோ 1-2 பெரிய களைகள் மாதிரி உள்ளதை மட்டும் நீங்கள் பிடுங்கிடலாம். மற்றபடி மறுபடியும் நீங்கள் களை எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது வரகு பொறுத்த வரைக்கும். இது நம்ம மண்ணுக்கான பயிர், ரொம்ப இயல்பாக வந்து விளையக்கூடியது நம்ம மண்ணில். அதனால் நேரடியாக அறுவடை தான். நீங்கள் விதைச்சிங்கன்னா ஒரு களை எடுக்கிறீங்க,
அதுக்கப்புறம் நீங்கள் அறுவடைக்கு தான் போகிறீங்க, வேறு எதுவும் பெருசாக இங்கே நீங்கள் பார்க்க தேவையில்ல. அதேமாரி சிறுதானியங்கள ஒரு முக்கிய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட எல்லா நீர்நிலைகளுமே வந்து வழிஞ்சு ஓடிடுச்சு, ஏன்னா சரியான மழை. ஆனால் இங்கே இருக்கிற வரகு பாருங்கள், எல்லாம் இன்னமும் அப்படியே நிற்கிது, இவ்வளோ மழையையும் தாக்கு பிடிச்சி நிற்கிது. அதேமாரி இது வறட்சியும் தாக்கு பிடிச்சி நிற்கும். நீங்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மழை இல்லைனாலும் ரொம்ப தாக்கு பிடிச்சி நிற்கும், அப்புறம் பெய்கிற மழையில் திடீர்னு வந்து வளர்ந்துடும். இதுதான் சிறுதானியங்களுக்கான ஒரு தனி சிறப்பு. கிளைமேட் ரிசைலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், வெயில் அடித்தாலும் தாங்கும் மழை பெஞ்சாலும் தாங்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பயிரோட ஒரு மிகச்சிறிய சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்ததான் நீங்கள் நேராக அறுவடை தான். அறுவடை நாங்கள் வந்து பொதுவாக ஆள் வச்சு தான் பண்ணுவோம். கிட்டத்தட்ட இது அறுவடை ப்ராசஸ் நெல் மாதிரி தான். நீங்கள் அறுக்குறீங்க, கட்டு கட்டி வச்சுட்டு நேராக நெல் அடிக்கிற மிஷின் இருக்குது, அதுலேயே நம்ம அடிக்கலாம். அல்லது பழங்கால முறைப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழங்காலத்தில் ரோட்டில் வந்து கொண்டு அடிக்க வச்சுட்டு சாயந்தரம் 6 மணிக்கு கட்டெல்லாம் பிரித்து போட்டு மாடு பெண ஓட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. மாட்டை கட்டி சுற்றி ஓட்டிட்டு இன்னும் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் ஓட்டுவோம். இன்னமும் எங்களுக்கு அதெல்லாம் ஒரு நல்ல ஞாபகமாக இருக்குது. தூங்காமல் பின்னாடியே மாட்டை பிடிச்சே போகணும். ஒருவேளை நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கலாம், தூக்கம் வந்தாலும் பின்னாடியே பெரியவங்களாம் வந்து அடிப்பாங்கடா, தூங்க அதை ஓட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒரு மலரும் நினைவுகள் தான், அதெல்லாம் இப்போ அறவே ஒழிஞ்சு போச்சு. ஸோ அப்படி தான் அடிப்போம் பழங்கால முறைப்படி. ஆனால் இப்போ எல்லாம் நெல் மிஷின்லேயே அடிச்சிடுறோம். அல்லது நீங்கள் ரோட்டில் போட்டு டிராக்டரோ அல்லது லாரி பஸ் போகிறதுலையே நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 மணி நேரம் போட்டிருந்தீங்கன்னா அது மைஞ்சிரும். இதில் இருக்கிற அந்த தானியம் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து அப்படியே உதிர்ந்துடும். அப்புறம் நீங்கள் அந்த வைக்கோல் அடித்து வெளியே அள்ளி வெளியே போட்டுட்டு ஊத்துட்டு அந்த தானியத்தை எடுத்து தூத்தி வச்சுக்கலாம். இதுதான் அறுவடை மற்றும் அதை வந்து தானியத்தை பிரித்து எடுக்கிற முறை. பொதுவாக நெல் மாதிரி தான் இதுவுமே. நீங்கள் அடித்த உடனே அதை நீங்கள் அரிசியாக்கக்கூடாது, ஏன்னா இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு 3-4 மாதம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அரிசி ஆக்கணும், அதுதான் சரியான முறை. நீங்கள் அப்படி வச்சுருந்து நீங்கள் அரிசியாக்கும் போது அது என்னாகும் அப்படின்னா, சாப்பாடு வடிக்கும் போது சீக்கிரம் தண்ணி விடாது, ரொம்ப நேரம் இருக்கும். நீங்கள் அடுத்த நாள் பழைய சோத்துக்கும் பயன்படுத்தலாம். ஸோ இந்தமாரி நிறையா விஷயங்கள் அதில் இருக்குது. அதேமாரி அதில் உள்ள நார்ச்சத்து நல்லா ட்ரை ஆகிடும், உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். அண்மையில் பாரத பிரதமர் அவர்கள் வந்து இயற்கை விவசாய சார்ந்த மாநாட்டில் வந்து சொல்லியிருக்காரு, இயற்கை விவசாயத்தை வந்து ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நான் வரவேற்கிறேன். ஆனால் அதை எப்படி வந்து இவங்க வந்து ஒரு அரசாக எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறதா இங்கே முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கணும். அதில் சிறுதானியங்களோட பங்கு ரொம்ப முக்கியம். ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, சிறுதானியங்களுக்கு முக்கியமாக வேதி உரங்கள் தேவையில்லை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கால்நடைகள் எல்லார் வீட்லேயுமே இருக்குது, விவசாயிகள் வீட்டில். அப்போ கால்நடைகள்லேருந்து வர உரங்களை அவங்க வந்து பயன்படுத்திக்கலாம், அங்கே வேதி உரங்களுக்கு தேவை கிடையாது. அதேமாரி இதுக்கு வந்து பூச்சிக்கொல்லியோ அல்லது எந்த விதமான ரசாயன கொல்லிகளோ வந்து இதுக்கு தேவை கிடையாது, ஏன்னா இது நம்ம மண்ணுக்கான பயிர், ரொம்ப இயல்பாக வளரக்கூடியது. அப்போ இங்கேயுமே வந்து உங்களோட ஒரு மற்றவங்களை சார்ந்திருக்கிற ரெண்டு விஷயங்கள் போயிடுது. மூணாவது, விதைக்காக நீங்கள் பன்னாட்டு கம்பெனியை சார்ந்திருக்க வேண்டிய தேவை கிடையாது, ஏன்னா இந்த வருஷம் நீங்கள் இதை எடுக்கிற இதுலேயே வந்து ஒரு குறிப்பிட்ட விதையை நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்த வருஷம் பயன்படுத்திக்கலாம். இது ரொம்ப இயல்பாக 100% முளைப்புத்தன் இருக்கும் நம்ம சிறுதானியங்களை பொறுத்த வரைக்கும், 100% முளைக்கக்கூடியது. இது எந்த ஒரு ஆய்வகத்துலேயும் வந்து உற்பத்தி செய்யப்பட்ட விதைகள் கிடையாது. நம்ம மண்ணுக்கான பயிர் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுக்கான வரலாறு இது இருக்குது. அப்போ விதைக்கும் நம்ம யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய தேவையில்லை, வேதி உரங்களுக்கும் சார்ந்திருக்க தேவையில்லை, அதேமாரி ரசாயன கொல்லிகளும் இதுக்கு தேவையில்லை. அப்படிங்கும்போது இதை ரொம்ப சுலபமாக மக்கள் இயக்கமாக மாற்றலாம். அதுக்கான கொள்கைகளில் அரசு மாற்றம் கொண்டு வரணும் அப்படிங்கிறத நாங்கள் ஒரு வேண்டுகோளாக தெரிவிச்சுக்கிறோம். அடுத்ததாக ரொம்ப முக்கியமாக உலக அளவில் பேசப்படுற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டச்சத்து குறைபாடு, குறிப்பாக குழந்தைகளில் மால் நியூட்ரிஷன் அப்படிங்கிற ஒரு இது, அதே மாதிரி அனிமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குறைபாடு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் அதிகமாக இருக்குது, அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா பெண் குழந்தைகளுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற டேட்டா இருக்குது. ஸோ அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு சக்தி அப்படின்னு பார்த்தா சிறுதானியங்களுக்கு தான் இருக்குது. ஏன்னா சிறுதானியங்களில் எல்லா வகையான சத்துக்களும் இருக்குது. ஒரு சுருக்கமாக சொல்லணுன்னா, கேழ்வரகுல பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் சத்து பாலில் இருக்கிறத விட 4 மடங்கு இருக்குது. மாசமாக இருக்கிற தாய்மார்களுக்கு ஃபோலிக் ஆசிட் அப்படின்னு ஒரு மாத்திரை கொடுப்பாங்க. ஆனால் கம்பில் இயல்பாகவே ஃபோலிக் ஆசிட்டோட அளவு அதிகமாக இருக்குது. அதனால் வாரத்தில் 2 நாள் கம்மஞ்சோறு சாப்பிட்டாங்கனாவே அவங்களுக்கு போதுமான ஃபோலிக் ஆசிட் கிடச்சிரும். இதுதான் வந்து பழைய காலத்தில் எல்லோரும் ரொம்ப இயல்பாக வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, இப்போ அதெல்லாம் விட்டுட்டாங்க. ஸோ கம்பு வந்து உடம்புக்கு குளிர்ச்சி ப்ளஸ் ஃபோலிக் ஆசிட் அதில் நிறையா இருக்குது. அதேமாரி வரகுல பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோயை குணப்படுத்தக்கூடிய சத்துக்கள் நிறையாவே இருக்குது. அதை நீரிழிவு நோய் இருக்கிறவங்க ரெகுலராக வந்து தங்களோட உணவுகளில் வரகு சோறை வந்து எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லாத பனிவரகு, காடக்கண்ணி,
தெனை, சாமை, குதிரவாளி அப்படிங்கிற நிறையா சிறுதானியங்கள் இருக்குது. குறிப்பாக சோளம், சோளம் வந்து வட மாநிலங்களில் இன்னமும் ரொம்ப அதிகமாக பயிர் பண்ணுறாங்க. அவங்களோட உணவு தகையில் உணவு முறையில் இன்னமும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. நம்ம எப்படி வரவு இங்கே சவுத் இந்தியாவில் அதிகமாக பயன்படுத்துகிறோமோ அதுமாரி நார்த்தில் சோளம் அவங்க ரொம்ப அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இப்படி சிறுதானியங்கள் எல்லா சத்துக்களும் இருக்குது. அதை வந்து குழந்தைகளுக்கான மதிய உணவு திட்டம் குறிப்பிட்டு சொல்லணும்னா, 2018 ஒரிசா வந்து மிட் டே மில்லட் ஸ்கீம், அதில் வந்து இவங்க வந்து ஒரு பெரிய மிஷனாகவே எடுத்துகிட்டு போய் அவங்க வந்து அந்த செயல்படுத்த ஆரம்பித்தாங்க. 2018 7 மாவட்டங்களில் அவங்க செயல்படுத்த ஆரம்பித்தாங்க, மதிய உணவு திட்டத்தில் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த திட்டம் வந்து ஒரு 5 வருஷத்துக்கான திட்டம். இப்போ தொடர்ந்து அவங்க வந்து அதை அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாது அவங்க வந்து பிடிஎஸில் சிறுதானியங்கள் சப்ளை பண்ணுறாங்க. ப்ளஸ் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் அப்படிங்கிற திட்டத்துலேயும் இந்த சிறுதானிய உணவை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அவங்க வந்து நல்லாவே செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. அதுமே அதே மாதிரி கர்நாடகாவில் 2020 மதிய உணவு திட்டத்தில் வந்து சிறுதானியங்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அண்மையில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஐயா வந்து டிசம்பர் 10 மக்களவையில் அவர் வச்ச ஒரு கேள்வி, இந்தியா முழுக்க மதிய உணவு திட்டத்தில் நம்ம ஏன் ஊட்டச்சத்து அதிகமாக உள்ள சிறுதானியங்களை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சாங்க. அதுக்கு மத்திய அரசு வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க கொடுக்குற சப்சிடி வந்து அரிசிக்கும் கோதுமைக்கும் கொடுக்குறாங்க மதிய உணவு திட்டத்துக்கு. ஆனால் மாநிலங்கள் வந்து அந்தந்த மாநிலங்கள் அவங்களுக்கு தேவை அப்படின்னா சிறுதானியத்தை அவங்க வந்து அவங்க கொள்கையில் மாற்றிக்கிட்டு மத்திய அரசை கேட்கலாம், அதுக்கான முன்னெடுப்பு நாங்கள் அனுமதி நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் இங்கே நம்ம முக்கியமாக பார்க்கணும். குறிப்பாக 2023 வந்து இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க, ஆல்ரெடி ஐநா வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்போ அதை நோக்கி நம்ம பயணிக்கணும். தமிழக அரசுக்கு என்னோடய கோரிக்கை என்ன அப்படின்னா, இந்த சிறுதானியங்கள் பரப்பளவு சாகுபடியை ரொம்ப அதிகப்படுத்தணும். அதை வந்து அண்மையில் அவங்க சிறுதானிய இயக்கம் வந்து ஒரு குறிப்பிட்ட சில மாவட்டங்களை சேர்த்துருந்தாங்க, அதை பெரம்பலூர் மாவட்டத்தை வந்து விட்டுட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அதிக அளவில் சிறுதானிய சாகுபடி நடந்த மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களும் ஒன்று, அதில் ஒன்று. ஆனால் அதை மிஸ் பண்ணிட்டாங்க, அதை மறுபடியும் சேர்க்கணும்னு வேண்டுகோள் வைக்கிறோம். அதேமாதிரி இது மக்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கணும், அவங்க வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கணும், வருமானத்தை அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படின்னா அரசாங்கம் கொள்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தணும். அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி அப்படின்னு சொல்லி மாவட்டந்தோறும் நிறையா கொடுக்குறாங்க. அந்தந்த மாவட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட பிளாக்கில் வந்து ஒரு பிளாக்குக்கு இத்தனை எஃப்பிஓ கம்பெனி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது பேரளவில் தான் இருக்குது, அது ஒன்றும் ரொம்ப ஆக்டிவாக செயல்படலை. ஆனால் ஒரு சில இடங்களில் ஆக்டிவாக செயல்படுறாங்க. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்க குழுக்கள் மூலயமா சிறுதானிய சாகுபடியை வந்து ஊக்குவிக்கணும். குறிப்பிட்டு ஒரு ஊருக்கு 100 ஃபார்மரோ அல்லது ஒரு ஒரு குழுக்கு மூலமாக எத்தனை ஃபார்மர் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு 1/2 ஏக்கரோ 1 ஏக்கரோ சிறுதானியங்கள் பயிரிட அவங்க வந்து சொல்லணும். அந்த சிறுதானியத்தை அவங்களே கொள்முதல் பண்ணும். ஏன்னா இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா நியாய விலை கடை எல்லா ஊர்களையுமே இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சிறுதானியங்களை கொள்முதல் பண்ணி ஒரு பிளாக்குக்கு ஒரு யூனிட்டு சிறுதானிய ப்ராசஸிங் யூனிட்டாக கவர்மெண்ட்டே வந்து எடுத்து நடத்தி அதில் அந்தந்த பிளாக்கில் இருக்கிற ஃபார்மேட்டருந்து சிறுதானியத்தை வாங்கி அங்கே ப்ராசஸ் பண்ணி அங்கங்கே இருக்கிற நியாய விலை கடைகளில் அவங்களே வந்து அதை சர்க்குலேட் பண்ணோம். அப்போ அங்கேயே கொள்முதல் பண்ணுறோம், அங்கேயே அதை அரிசியாக்கி அந்த மக்களுக்கே அதை வந்து உணவாக கொடுக்குறோம் அப்படிங்கும்போது, இது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஃபுட் மைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சாப்பிட்ற ஒரு உணவு 1000 கிலோமீட்டர் கடந்து வந்திருக்கிறது அப்படிங்கிற கணக்கு தான் அந்த ஃபுட் மைல்ஸு. அந்த விஷயங்கள் வந்து இங்கே தவிர்க்கப்படும். ஏன்னா உள்ளூர்லேயே உற்பத்தி, உள்ளூர்லேயே வந்து கொள்முதல் பண்ணுறாங்க, அங்கேயே அதை அரிசியாக்குறாங்க, அந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கே அதை கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அந்த ஃபுட் மைல்ஸோட எண்ணிக்கை குறையும். இதனால் நிறையா அவங்களுக்கு பொருளாதாரம் சேமிக்கப்படும், அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கான பொருளாதாரம், எரிபொருள் பொருளாதாரம் இது நிறையா இருக்குது. ஸோ அப்போ எப்போதுமே உள்ளூர் உற்பத்தி, உள்ளூர் நுகர்வு தான் சரியானதாக இருக்கும். நம்மாழ்வர் ஐயாவும் அதை தான் குறிப்பாக சொல்லியிருப்பாங்க, உள்ளூரில் உற்பத்தி பண்ணையா உள்ளூர்லேயே நம்ம அதை சாப்பிட்ணும், முடிஞ்ச வரையும் நம்ம உணவு மைல் தூரம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம குறைக்கணும், அப்படின்னா தான் வந்து அந்தந்த மக்களுக்கான வாழ்வாதாரம் மேம்படும், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பிடிஎஸ் மூலயமா அரசாங்கம் வந்து அதை விநியோகிக்கணும் அப்படிங்கிறத ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம். அதேமாரி ஏன்னா இப்போ எங்களுக்கு பார்த்திங்கன்னா, நாங்கள் 6 வருஷமாக பண்ணுறோம், இங்கே ஒரு எந்த ஒரு சிறுதானிய ப்ராசஸிங் சென்டர் எதுவுமே இங்கே கிடையாது. நாங்கள் போய் அரைக்கணும்னா இங்கேருந்து இளந்தங்குழின்னு ஒரு ஊர் இருக்குது, அது கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் இருக்குது. அது பழைய மில்லு அவங்க ரன் பண்ணிகிட்ருக்காங்க இன்னமும், அந்த பழைய மில்லை தான் நாங்கள் அதை போய் அரிசி ஆக்குறோம். இங்கேருந்து 25 கிலோமீட்டர் நாங்கள் போகணும், 10 கிலோ நாங்கள் அரிசி அரைக்கணும் அப்படின்னாலே. அதனால் அரசாங்கம் ஏதோ ஒரு தகுந்த முன்னெடுப்பு செய்து அந்தந்த பிளாக்லேயும் ஒரு சிறுதானிய
ப்ராசஸிங் யூனிட் ஆரம்பித்து அங்கங்கே இருக்கிற சிறுதானியங்களை கொள்முதல் பண்ணி அந்தந்த மக்களுக்கு நியாய விலை கடை மூலயமா இதை வந்து விற்பனை செஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். அடுத்ததாக மதிய உணவு திட்டத்தில் கண்டிப்பாக வந்து அரசாங்கத்தை வந்து சேர்க்கணும். இதன் மூலயமா குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து குறைபாடை கண்டிப்பாக அதை நம்மளால் நிவர்த்தி பண்ண முடியும். பொதுவாக இப்போ மக்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய சந்தேகம் அப்படின்னா சிறுதானியங்கள் எப்படி சமைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும். இது வந்து இயல்பாகவே நீங்கள் மற்ற உணவு எப்படி சமைக்கிறீங்களோ அதேமாதிரியே சமைக்கலாம். குறிப்பிட்டு நான் சொல்லிடுறேன் அதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்ட்டு. பொதுவாக வரகாக இருக்கட்டும், திணை, குதிரவாளி, சோளம், சாமை, எந்த இதாக இருக்கட்டும், நீங்கள் உங்களோட உணவுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா டிஃபன் ஐட்டத்தில் ஈஸியாக சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து பொதுவாக இப்போ நெல்லரிசி 2 டம்ளர் போடுறீங்க, உளுத்தம்பருப்பு 1 டம்ளர் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் நெல்லரிசியில் 1 டம்ளர் குறைச்சிட்டு 1 டம்ளர் சிறுதானியத்தை நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நீங்கள் மாவாட்டினீங்கன்னா இயல்பாக உங்களோட உணவில் நீங்கள் சேர்த்துக்க முடியும். இட்லியோ அல்லது தோசையோ நீங்கள் வந்து அதை வந்து செஞ்சு சாப்பிட முடியும். ஒன்று. ரெண்டாவது, பொங்கல் வந்து எல்லா அரிசியுமே நீங்கள் பயன்படுத்தலாம். வரகரிசியாக இருக்கட்டும், ராகி, சோளம் தவிர நீங்கள் மற்ற எல்லாமே நீங்கள் பொங்கலுக்கு ஈஸியாக பயன்படுத்தலாம். அதே மாதிரி அடுத்ததாக சொல்லணும் அப்படின்னா இதில் வந்து நிறையா கம்பெனி வந்து இப்போ வேல்யூ ஆடடாக சிறுதானிய நூடுல்ஸ் கொடுக்குறாங்க, அதை நீங்கள் வாங்கி சமைக்கலாம். அல்லது ஒரு சில ஸ்டார்ட் அப் வந்து பார்த்திங்கன்னா சிறுதானிய பிஸ்கட்டே வந்து செஞ்சு கொடுக்குறாங்க, அதெல்லாம் ரொம்ப வரவேற்பு பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாது சிறுதானியத்தில் ஐஸ்கிரீம் கூட பண்ணுறாங்க. ஸோ இது நிறையாவே பண்ணலாம் நீங்கள். அடுத்ததாக ராகியை பொறுத்த வரைக்கும் களி மட்டும்தான் செய்வாங்க, ஏன்னா அது தோலோடு அப்படியே பயன்படுத்துகிற ஒரு உணவு. அதேமாதிரி கம்பை வந்து கம்மஞ்சோறு செய்யலாம், அல்லது நீங்கள் கம்பு அடை செய்யலாம், கம்பு தோசையும் ஊற்றி சாப்பிட்லாம். இந்த மாதிரி சோளத்தில் பொதுவாக பார்த்திங்கன்னா சோள சோறு தெளவுவாங்க, கிட்டத்தட்ட பொங்கல் மாதிரி தான் இருக்கும். அதை விட குறிப்பாக அதை வந்து குளிப்பணியாரம் செய்வாங்க. சோள அரிசியில் குளிப்பணியாரம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அடுத்ததாக திணையில் நீங்கள் வந்து இனிப்பு பொங்கல் செய்யலாம், திணையில் லட்டு செய்யலாம், எல்லா சிறுதானியத்திலுமே லட்டு செய்யலாம். திணையில் குறிப்பாக லட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப சுவையாக நல்லாவே இருக்கும். சாமை, குதிரவாளி இதுலேயும் பொதுவாக செய்யலாம். இன்னொன்று, முறுக்கு ஐட்டம், அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் சொல்லுவோம்ல, நுருவை தீனி, இது எல்லாமே நம்ம சிறுதானிய அரிசி வகையில் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் வரகுலாம் பார்த்திங்கன்னா இன்னமும் கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க, வரகு அரிசியில் முறுக்கு சூட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா உணவுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம் சிறுதானியங்களில். நம்மளவரையா வந்து எல்லா கூட்டங்களையும் ஒரு பழமொழியை வந்து சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்லுவாருன்னா, அடி காட்டுக்கு நடு மாட்டுக்கு நுனி வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுவார். அதுதான் தற்சார்பு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரகுல நம்ம அறுக்கும் போது அடியில் இருக்கிற கட்டை மண்ணுக்கு உரமாயிடும், அந்த நடுவில் இருக்கிற வைக்கோல் வந்து மாட்டுக்கு உணவாக கொடுத்துருவோம், இந்த நுனியில் இருக்கிற தானியத்தை தான் நம்ம அரிசியாக சாப்பிடுவோம். அதாவது இதுக்கு முன்னாடி காட்டில் விளைஞ்சது தான் நம்ம வந்து சாப்பிட்டோம், ஆனால் இப்போ வந்து எல்லாமே உணவு தேவைக்கு வெளியிலேருந்து தான் வாங்கி சாப்பிட்றோம். எடுத்துக்கிட்டால் மாட்டுக்கு கூட இப்போ எல்லாமே தஞ்சாவூர் பகுதியிலேருந்து வர நெல் வைக்கலை தான் வந்து மாட்டுக்கு கொடுக்குறாங்க, ஏன்னா வரகு பயிர் பண்ணுறதே விட்டாங்க. அப்போ அந்த அதில் ஒரு கட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 250 ரூபா வரைக்கும் விற்கிது. அப்போ நீங்கள் அதையும் உங்களோட செலவுகளில் நீங்கள் கணக்கு பார்க்கணும். நம்ம மக்கள் சிறுதானியம் பயிர் பண்ணும்போது இதை பார்க்கவே மாட்டாங்க, வரகு வைக்கோலை வந்து எப்போதுமே மதிப்பீடு செய்யவே மாட்டாங்க, அதில் ஒன்றும் வரலம்பாங்க. ஆனால் வரகு வைக்கோல் பார்த்திங்கன்னா அதுவே நீங்கள் கணக்கு வச்சிங்கன்னா உங்களுக்கு 10-5000 வரையும் வருஷத்துக்கு மிச்சப்படும் நீங்கள் கால்நடை கொடுக்குற தீவனத்தில். அப்போ இது எல்லாமே நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. நமக்கான உணவு, கால்நடைக்கான உணவு, நம்ம மண்ணுக்கான உரம் அப்படிங்கிறத நம்ம இந்த விஷயத்தில் பண்ணணும். அதுதான் தற்சார்பு. அடுத்ததாக, தமிழ்நாட்டை பொறுத்தளவில் நிறையா மகளிர் சுய உதவி குழுக்கள் இருக்குது எல்லா ஊர்கள்லேயுமே. குறிப்பிட்டு சொல்லினா 20 குழுக்கள் வரையும் ஒவ்வொரு ஊர்லேயும் வச்சுருக்காங்க. அது பேரளவில் தான் இருக்குது. அப்போ வந்து இந்த சிறுதானிய சந்தைப்படுத்துதலில் அவங்கள முக்கியமாக இதில் வந்து ஒரு முக்கியமான நபராக இதில் நம்ம சேர்க்கணுங்கிறத தான் கேட்டுக்கிறோம். ஏன்னா இதை வந்து கொள்முதல் பண்ணதுக்கப்புறம் அதை அரிசியாக்கிற மதிப்பு கூட்டலில் அந்த மகளிர் சுய உதவி குழுக்களை ஈடுபடுத்தாங்கன்னா அவங்களுக்கும் வேலைவாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கும். அதேமாரி அதை உள்ளூர்லேயே நம்ம சந்தைப்படுத்திக்கலாம். இதுக்காக நம்ம வெளி மாநிலங்களுக்கோ இல்லை அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கோ போகணுங்கிற அவசியம் கிடையாது, அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் மேம்படும். நம்ம தொடர்ச்சியாக 2016 நிறையா சிறுதானிய வகைகள் பயிர் பண்ணிகிட்ருக்கோம். அதில் சொல்லணும்னா வரகு, வரகில் வந்து 2 ரகம், சம்பா வரகு, சடவரகு அப்படிங்கிறது. சம்பா வரகு உங்களுக்கு வந்து 5 மாதம் ஆகிடும் இந்த வயலில் பார்க்குறது, சம்பா வரகு. சடவரகு பார்த்திங்க அப்படின்னா உடும்புகாலி வரகுன்னு சொல்லுவாங்க, அது பெரம்பலூர் மாவட்டத்துக்கு ரொம்ப பெயர் போன ரகம், அது காலப்போக்கில் அழிஞ்சிச்சு, அதை இப்போ மீட்டெடுத்து அதுவும் பண்ணுறோம். அது வந்து குறுகிய கால பயிர், அது கிட்டத்தட்ட உங்களுக்கு 100-110 நாள்லேயே வந்து விளைஞ்சிரும். ஆனால் இது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 130-150 நாள் வரைக்கும் வரும். அடுத்து திணை பண்ணிகிட்ருக்கோம். திணையில் கிட்டத்தட்ட 3 ரகங்கள் நம்ம கொடுத்துருக்கோம். அதில் பார்த்திங்க அப்படின்னா சடத்தனை, செந்தனை, கருந்தனை, இந்த 3 ரகங்கள். அதேமாரி குதிரவாளி, சாமை, பனிவரகு, காடக்கண்ணி, சோளத்தில் மஞ்சமக்கட்டு சோளம், கருப்பேருங்க சோளம், வெஞ்சாமர சோளம் அப்படிங்கிற ஒரு 3 ரகங்கள். ஸோ இதை நம்ம தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்கோம். நம்ம
தமிழ்நாடு முழுக்க நிறையா மாவட்டங்களுக்கும் வந்து கடந்த 6 வருஷமாக விதைகள் பரவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லாது நம்ம வந்து பாரம்பரிய நெல் ரகமான மானாவாரியில் விளையக்கூடிய புழுதிக்கார் அப்படிங்கிற ஒரு ரகங்கள் போன வருஷத்துலேருந்து பண்ணிகிட்ருக்கோம். இந்த வருஷமும் வந்து அது இந்த ஊரில் பண்ணியிருக்கோம், ரொம்ப நல்லாவே இருக்குது. சிறுதானியங்களுக்கு தண்ணீர் தேவை பெருசாக கிடையாது, ஏன்னா இது மானாவாரியாக விளைஞ்சிடக்கூடியது. ஒரு 2-3 மலையில் ரொம்ப இயல்பாக வந்து விளைஞ்சிரும். நெல் மாதிரி உங்களுக்கு நீங்கள் தண்ணீரை தேக்கி வச்சு பயிர் பண்ணுவோம் அப்படிங்கிற தேவையே கிடையாது. தண்ணீர் தேவை குறைக்கிறதுக்கு சிறுதானியங்களை அரசு வந்து ஊக்கப்படுத்தணும், பயிர் செய்கிறத அரசு ஊக்கப்படுத்தணும். ஏன்னா 2 மலையில் இயல்பாக விளையக்கூடியது, உங்களோட உணவு தேவையை பூர்த்தி பண்ணக்கூடியது, கால்நடைகளான உணவு தேவையை பூர்த்தி பண்ணக்கூடியது. அப்போ அதை நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது. இதுக்கும் காலநிலை மாற்றத்துக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஏன்னா இப்போ காலநிலை மாற்றத்தால் இந்த வருஷம்லாம் யாருமே எதிர்பார்க்கல, இவ்வளோ மழை பெய்யும் அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்கல. ஒன்று, மழை பெய்ய மாட்டேங்குது, மழை பெய்யாமல் புரட்டாசியில் விதைச்சோம். ஆனால் விதைச்சதுக்கப்புறம் 1 மாதத்தில் தொடர்ந்து 2 மாதம் ஐப்பசி கார்த்திகையில் தொடர மழை, சரியான மழை, ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ இப்படி காலநிலை மாறிட்டு இருக்கிற டைமில் காலநிலைக்கு உகந்த காலநிலை நெகிழ்ச்சி தன்மையுடைய சிறுதானிய பயிர்களை நம்ம பயிர் பண்ணுறது தான் ரொம்ப உகந்ததாக இருக்கும். இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, பயோடைவர்சிட்டி அதை பாதுகாக்கிறதுல சிறுதானியங்கள் ரொம்ப முக்கிய பங்கு வைக்குது. குறிப்பாக சிட்டுக்குருவிகள் அழிவுக்கு செல்ஃபோன் டவர் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் அது கிடையாது. ஏன்னா நம்ம சிறுதானியங்கள் பயிர் பண்ண ஆரம்பித்ததுக்கு நம்ம கண்ணால் பார்த்துருக்கோம். நம்ம திணை பண்ண வயல்லையாக இருக்கட்டும், பறகு போட்ட வயல்லையாக இருக்கட்டும், பக்கத்தில் சிட்டுக்குருவிகள் கூட அவ்வளோ இருந்தது. நம்ம வயல்லையே அதோட உற்பத்தி பெருக்கத்தை நம்ம பார்க்க முடிஞ்சுது. அப்போ சிறுதானியங்களோட அழிவு தான் வந்து சிட்டுக்குருவிகளோட அழிவுக்கு முக்கிய காரணம். அது வந்து குறிப்பாக பயோடைவர்சிட்டியை பாதுகாக்கிறதுல சிறுதானியங்கள் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. ஏன்னா சிட்டுக்குருவி வரும்போது உங்கள் வயலில் இருக்கிற பூச்சியை அது வந்து சாப்பிட்ரும். அது வரலன்னா தான் உங்களுக்கு பிரச்சனை. இப்போ பணப்பயிர் போடும்போது அங்கே சிட்டுக்குருவிகள் வராது, ஏன்னா அதுக்கான உணவு இருந்தால் தான் அது அங்கே வரும். உணவு இல்லை அப்படிங்கும்போது அது வராது. அப்போ இந்த உணவுச் சங்கிலியை பாதுகாக்கிறதுல சிறுதானியங்களுக்கு ரொம்ப முக்கிய பங்கு இருக்குது. அதனால் நம்ம பயிர் செஞ்சாகணும். ஸோ சிறுதானியங்கள் நம்மளோட தற்சார்பை உறுதி செய்யும். ஏன்னா நமக்கான உணவு, கால்நிலைக்கான உணவு, இந்த மண்ணுக்கான உரம் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் சிறுதானியங்கள் பயிர் பண்ணுறதுனால நம்ம எளிதாக பெற முடியும். அடுத்ததாக காலநிலை மாற்றத்தை பாதுகாக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வேதி உரங்கள் தேவையில்லை. வேதி உரங்கள் தயாரிக்கிற தொழிற்சாலைகள் வெளியிடுற கரிம உமிழ்கள் வந்து தவிர்க்கப்படும். அதேமாரி பூச்சிக்கொல்லிகளும் இதுக்கு தேவையில்லை. இப்போ பூச்சிக்கொல்லிகள்னால நிறையா காலநிலை மாற்றங்கள் ஏற்படுது. குறிப்பாக மக்களுக்கு அது ஒரு கெடுதலாகவே நம்மளுக்கு வந்து முடியுது பூச்சிக்கொல்லி அடிக்கிறதுனால. ஸோ அது வந்து பூச்சிகளை அழிக்கிறதா இருக்கட்டும், சுற்றுச்சூழலை பாதிக்கிறதா இருக்கட்டும், அந்த விஷயங்களும் இந்த விஷயத்தில் வந்து நம்ம தவிர்க்க முடியுது. ஏன்னா அறவே நீங்கள் வேதி உரங்களும் பூச்சிக்கொல்லி உரங்களையும் இங்கே தவிர்த்திடலாம். அடுத்ததாக சிறுதானியங்கள் வந்து கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்தும். ஏன்னா நீங்கள் உள்ளூர்லேயே உற்பத்தி பண்ணுறீங்க, உள்ளூர்லேயே நுகர்வு பண்ணும்போது இந்த பொருளாதாரம் வந்து உள்ளூர்லேயே இருக்கும், கிராமிய பொருளாதாரத்தை வலுப்படுத்தும். இதுக்காக நீங்கள் யாரையுமே சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 2 மலையில் இயல்பாக விளைஞ்சிரும், அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இது ரொம்ப எளிதாக வந்து சிறுதானியங்கள் யாராலையும் பயிர் பண்ண முடியும். ஸோ மத்திய மாநில அரசுகள் வந்து தங்களோட கொள்கைகளில் மாற்றத்தை கொண்டு வந்து இதை வந்து ஒரு மக்கள் இயக்கமாக வந்து முன்னெடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறோம். நன்றி.